ஆன்மீகம் ஆயிரம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு புது வீடு கிரகப்பிரவேசம் தான். கிரகப்பிரவேசம்னா கிரகப்பிரவேசத்தை நம்ம பார்க்க போகிறதில்ல. அந்த வீட்டில் வந்து மாடு கோமாதா பூஜைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோவை வந்து கூட்டிகிட்டு வந்ததை பற்றி தான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாகசாலையில் யாகம் வளர்த்தாங்க. யாகம் வளர்த்து முடித்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த கோமாதாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அதாவது இந்த கோமாதாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரதுக்கான ஒரு கோமாதாவை ஏன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா, கோமாதாவோட சிறப்பு அப்படின்றது ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குதே தெரியும். நாம் வந்து வீட்டில் மட்டும் இல்லாமல் ஆலயங்களுக்கும் போய் நம்ம வந்து கோ பூஜை செய்வோம். அப்படி வந்து அந்த பசுவுக்கு வந்து நம்ம இந்த பூஜை பண்ணுறது அவ்வளோ சகல சௌபாக்கியத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பசுவோட உடம்பில் வந்து எந்த விதமான தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் நவகிரகங்களும் குடியிருக்கிற எல்லாரும் குடியிருக்கிறதுனால நாம் கோ பூஜை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதன் காரணமாக தான் வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நம்ம புது வீடு வந்து நம்ம கிரகப்பிரவேசம் வச்சு கோ பூஜை பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாலே வந்து எல்லா நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்கள் நவகிரகம் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்தது மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ நம்ம எல்லா கோ பூஜை செய்யும்போது வந்து நம்ம எல்லாருடைய அருளையும் வந்து பரிபூர்ணமாக வந்து நம்ம கிடைச்சிருக்கோம். அதன் கோ பூஜை பண்ணி புது வீட்டில் வந்து மாடு உள்ளே போயிட்டு வெளியில் வந்து வீட்டு வாசலில் சாணம் போட்டால் இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, அதுதான் நான் இந்த வீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கோ பூஜை. கோ பூஜை செய்கிறது வந்து மகாலட்சுமியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போன மாதிரி ஒரு அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மகாலட்சுமி வந்து கோமாதாவோட உருவத்தில், அதாவது மாடு கோவோட உருவத்தில், கோ அப்படின்னா என்னென்னா மாடு, அதோட உருவத்தில் தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இருக்கதா வந்து நம்ம பக்தர்கள் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு தான் இந்த மாதிரி வந்து வீடு கிரகப்பிரவேசம் வைக்கும் போது புது வீட்டில் இந்த மாதிரி வழக்கமாக வச்சுருக்காங்க. என்னென்னலாம் பூஜைகள்லாம் பாருங்க, அந்த கிரகப்பிரவேசம் வீட்டில் வந்து நிறைய இந்த சாமியங்கள் எல்லாமே பண்ணாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன். பாருங்கள், நம்ம கோவிலில் போய் சாமி கும்பிட்றப்போ நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம பூஜை வழிபாடுகள்லாம் பண்ணுவோமோ அதே போலவே வந்து இந்த கோமாதாவுக்கு எல்லா பூஜை வழிபாடுகளும் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம அந்த வீட்டுக்குள்ளே யாகசாலை வளர்த்த அந்த இதெல்லாம் எண்ணெயெல்லாம் எடுத்து வந்து வச்சு பத்தி சூடம் தீபாராதனை எல்லாமே காட்டி வழிபாடு பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த புதுசா வந்து வேஷ்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கு உருமாலாம் கட்டி அது ஒரு கடவுள் வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுதான் வந்து ஒரு பெரிய வழக்கமாகவே வச்சிட்டு இருக்காங்க. பாருங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவும் இல்ல போட்டு விட்டுருக்கேன். இருந்தா போதும்
எல்லாம் போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க பாருங்க என்னெல்லாம் பூஜைலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கோமாதாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணணுமா அப்படின்லாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து புது வீடு கட்டி அந்த வீட்டில் நம்ம குடியேறும் போது இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் வந்து வாசம் பண்ணிட்டு அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்றதுனால தான் இந்த கோமாதாவை கூட்டிகிட்டு வந்து இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் பொதுவாகவே வந்து கோதானம் கோ பூஜை வந்து நீங்கள் பண்ணீங்க, உங்கள் வீட்டில் மாடுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணீங்க, கோவில்களில் இருக்க மாடுகளுக்கு நீங்கள் வந்து தீனியெலாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க மாடு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மகாலட்சுமி மாதிரி, நம்ம மக்கள் வந்து மாட்டு பொங்கல் அப்படின்றதையுமே ரொம்ப ஒரு சிறப்பாக வந்து வழிபட்டுட்டு வருவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த கோ பூஜை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகள் பற்றியெல்லாம் நம்ம ஒரு விரிவான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு புது வீடு கிரகப்பிரவேசத்தில் வந்து கோமாதாவை கூட்டிகிட்டு வந்து பண்ண பூஜைகள் பற்றியும் அதோடய ஃபோட்டோஸ் பற்றியும் தான் நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.